அரசுமன் திருவடிகளே சரணம். ஆண்களுக்கு சிறு குறிப்புகள், சிறிய குறிப்புகள், சில குறிப்புகள். அவற்றிருந்த ரெண்டாவது பெரிய தவறான குணம், மிகப்பெரிய தவறான குணம், ஒய்ஃப்க்கு எல்லாம் ரொம்ப ஆசைசை பண்ணுவார். அவர் சம்பாதிக்கிற அத்தனையும் பொண்டாட்டிக்கு தான். இன்றைக்கும் பொண்டாட்டி வீட்டை விட்டு வெளில போகணுன்னு சொல்லிட்டா அவர் வந்து நடு ரோட்டில் இருக்கிற 10 பைசா அவர் பேரில் கிடையாது. ஒரு பேங்க் அக்கௌண்ட் வேணால் அவர் பேரில் வந்து நேம் சேக்கு போட்டு வச்சுருக்கலாம். ஒரு ஏதோ ஒரு இஎம்ஐ போகுது ஒரு அக்கௌண்ட்டில். எல்லாமே மனைவி தான். அவர் வந்து எப்பவுமே சொல்லுவார், நான் சம்பாதிக்கலாம் உனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புடவை வாங்கி கொடுத்தா கூட பேரை சொல்லி உனக்கு 4000 ரூபாய் புடவை வாங்கி கொடுத்துருக்கேன், 4000 ரூபாய் புடவை வாங்கியிருக்கேன். புடவை அழகாக இருக்கான்னு கேட்க மாட்டேன், 4000 ரூபாய் புடவை. அப்புறம் வந்து ஏதாவது ஒரு பொருள் வாங்கி கொடுத்தா கூட 85000 ரூபாய்க்கு ஃப்ரிட்ஜு, 45000 ரூபாய்க்கு ஏசி, 4.5 லட்சம் ரூபாய் காரு, 13 லட்சம் ரூபாய் காரு, இப்படி தான் எல்லாமே ப்ரைஸோடு மனைவிக்கிட்ட சொல்லி பழக்கப்பட்டுட்டார். மனைவிக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வெறுப்பு வரும். இது போல் ப்ரைஸ் சொல்லி 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 சொல்லின்ட்டு எல்லாத்துக்குமே வந்து விலை சொல்லி விலை சொல்லி நான் அன்பாக வாங்கி கொடுத்தேன்னு வாயில் கூட சொன்னோம், நான் கொடுத்தாலே போதும். எனக்கு தெரிஞ்ச எந்த பெண்ணுமே எனக்கு விலை இருந்த புடவை, விலை இருந்த செயின், விலை இருந்த காரு இதெல்லாம் எதிர்பார்க்கல. அவள் எதிர்பார்க்கறது 4 நல்ல வார்த்தைகள். சாப்பிட்டியா, தூங்கினியா, ஏன் நல்லா இருக்க, வேலை அதிகமா, எங்கேயாவது போகலாமா, இப்போ வெளியில் சாப்பிட்டு வரலாமா, டயர்டாக இருக்குன்னா ரெஸ்ட் எடுத்துக்கோ, இது போன்ற வார்த்தைகள் தான் அவள் அதிகபட்சம் எதிர்பார்க்கறது. எந்த இப்போ அப்படி நீங்கள் வந்து சமைச்சு போடுற மாதிரி ஆளுந்தா அதுலேயும் நான் சொன்னேன், உங்கள் மனைவியும் பக்கத்தில் உட்காந்து சாப்பிடுங்க. அவன் என்ன வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து கொடுக்கணும், சூடாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு, இது ஹோட்டலாக இது. அப்போ இந்த இடத்துல இந்த ப்ரைஸ் ஸ்டாக் மெக்கானிசமும் தப்பு அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயத்தை அவருக்கு நான் வந்து புரிய வைத்தேன். மூணாவது, இந்த பசங்க கூட அவர் பேசுறது பழகிறதுலாம் பார்த்தீங்கன்னா பசங்களோட டேட் ஆஃப் பர்த் தெரியாது. அவனுடைய சொந்த மேரேஜ்லேயே மறந்துடுவார். அதுக்கு அடுத்து பசங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் பேர் தெரியாது. திடீர்னு யாராவது கேட்டாங்கன்னா பசங்க என்ன படிக்கிறாங்கன்னா யோசித்து தான் சொல்லுவார். அந்த புல் புஷ் சொன்ன பார்த்தீங்கன்னா டோரில் நம்ம எவ்வளோ படிச்சுட்டு இருந்தாலும் அந்த புல்லாக புஷ்ஷான வந்து தள்ளணுமா இழுக்கணுமான்றது ஸ்டக்காகும் பார்த்தீங்களா, அது போல் ஒரு ஸ்டக்காக தான் அவர் சொல்லுவார். அதில் வந்து அவருடைய பெண் குழந்தைய வந்து அவர் ஃபோர்ஸ் பண்ணி வந்து மெடிக்கல் படிக்க சொல்கிறார். அந்த பொண்ணுக்கு அதில் பெரிய விருப்பம் இல்லை, வேண்டாம் விருப்பம். இப்போ 3வது வருஷம் படிச்சுட்ருக்கு. அவன் வந்து நம்ம வீட்டில் டாக்டர் இல்லை, நம்ம வீட்டில் டாக்டர் உருவாகணும் முதல் முறையாக, இதில் என்ன பெருமை இருக்குது, டாக்டர் உருவாகலன்னா நம்ம வந்து இந்த பூமி நம்மளை வந்து சேர்த்துக்காதா என்ன, உடனே வந்து உள்ள கீழே வந்து கை வந்து நம்மளை இழுத்துக்குமா என்ன. அப்போ பசங்களுக்கும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், பையன் அப்பா வந்தாலே எஸ்கேப் ஆகிடுவாங்க, ஏதாவது இருக்கிற நேரம் கொஞ்ச நேரம் கூட ஏதாவது கேள்வி கேட்பாரு, சண்டை வரும்னு சொல்லிட்டு அவன் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுவான். இவர் கீழே இருந்தார்னா அவன் மேலே இருப்பான், அவர் மேலே போனால் இவன் கீழே வருவான், இவர் முதல் மாடின்னா அவன் 3வது மாடிக்கு போயிடுவான். அது போல் ஒரு ஆக்டிவிட்டி. ஸோ மனைவியை பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் டேக், பிள்ளைங்களை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸு தெரியாது, பிள்ளைங்க என்ன படிக்கணும், இது ஒரு பெரிய கன்ஃபியூஷன். இதுக்கப்புறம்